நாகா அரிசி மாவு உப்புருண்டை. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், சூடானதின் பிறகு 2 டீஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், 3 காய்ந்த மிளகாய் நறுக்கியது. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாகா அரிசி மாவு 250 கிராம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாகா ரவா 50 கிராம், துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இத ஆற விட்டுக்கலாம். இன்னொரு கடாயில ஸ்டீம் பண்ற தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். அதுல பேம்பு ஸ்டீமரை வச்சுட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சிருந்த மாவை சின்ன சின்னதா உருண்டை புடிச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை எடுத்து பேம்பு ஸ்டீமர்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நல்ல ஹாட்டா டேஸ்டியான நாகா அரிசி மாவுல செஞ்ச உப்புருண்டை ரெடி.